தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா இப்போது தமிழகத்தில் பார்த்திங்க அப்படின்னா கலைஞர் மகளிர் உதவி உதவித்திட்டம் ஆயிரரூபா பார்த்திங்க இருக்குல்ல ஸோ அந்த உதவித்திட்டம் ஆயிரம் ரூபா பார்த்தீங்கன்னா வழங்கிட்டு இருக்காங்க ஸோ ஒவ்வொரு மாவட்டங்களாக பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டங்கள் இருக்கக்கூடிய வில்லேஜ்லேயும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ஒவ்வொன்றாக டிஸ்ட்ரிபியூட் வந்து வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் இன்னும் நிறையா பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த பணம் வரலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியல என்ன மாதிரி ப்ரொசீஜர் வந்து இருக்கணும் அப்படின்றது வந்து தெரியலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இன்கேஸ் இதுக்கு நீங்கள் முன்னாடியே அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கூட பிரச்சனை கிடையாது பணம் வரலை அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை அப்புறம் எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது பட் நான் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் பிரச்சனை கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த திட்டத்தின் கீழ் பார்த்திங்க அப்படின்னா முன்னாடியே வந்து டேட் வந்து கொடுத்துட்டாங்க ஓகே ஆகஸ்ட் மாதத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதற்கான டேட் வந்து ப்ரொசீஜர் வந்து எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க பட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நிறையா பேருக்கு வந்து நெட் இஷ்யூ அதுக்கப்புறம் சர்வர் இஷ்யூ அதுக்கப்புறம் நிறைய அப்ளிகேஷன் ப்ராப்பராக அப்ளை பண்ணலை அப்படின்றதுனால நிறைய பேருக்கு பணங்கள் இன்னும் வராமல் இருக்குது ஸோ அதற்கான அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த முறையை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து வர நிறையா வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது செப்டம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதோட அப்டேட்டட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த இந்த இதுக்கு வந்து ப்ராப்பராக வந்து அப்ளை பண்ணி நீங்களும் வந்து பணத்தை நீங்கள் பெற்றுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு எப்படி அப்ளை பண்ணலாம் என்ன மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கல்ல ப்ரெஸ் நோட்டிஃபிகேஷன் அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த இந்த நோட்டிவேஷனை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே ரொம்ப மாதத்திற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க பட் இதில் இருக்கக்கூடிய திட்டங்கள் மூலமாக தான் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் பார்த்திங்கனா ஆயிரம் ரூபா வந்து தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ அந்த நோட்டிவேஷன் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு இனிமே வந்து தெளிவாக வந்து புரியும் பட் இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அண்ட் இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓகேவா ஸோ இது அஃபிஷியலாக பார்த்திங்கன்னா தெரியும் கலைஞர் மகளிர் உரிமை உரிமை திட்டம் விண்ணப்ப படிவோம் அப்படின்ட்டுக்கு இந்த அப்ளிகேஷன் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கான இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கும் அதுக்கப்புறம் இந்த முன்னாடியே வந்திருக்கக்கூடிய உங்களுக்கான தெளிவுபடுத்தக்கூடிய உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த ரெண்டு லிங்க்கும் சேர்த்து ஒரே லிங்காக பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து கொடுத்துருப்பேன் ஸோ அந்த லிங்க் ரெண்டுமே உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்றதுனால ஸோ கமெண்ட் செக்ஷனில் இருக்க லிங்கோ இல்லை டிஸ்கிரிப்ஷன் இருக்க லிங்கோ நீங்கள் கிளிக் பண்ணி இங்கே டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த இங்க இருக்கக்கூடிய இந்த லிங்க் இருக்கு இல்லையா கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க் இருக்கில்லையா அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் இந்த வெப்சைட் ஓப்பன் அப்புறம் கால் பண்ணி நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா லிங்க்குமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இருக்கும் ஸோ உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அந்த லிங்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிக் ஹியர் அப்படின்றத நீங்கள் க்ளிக் பண்ணால் போதும் உங்களுக்கு இந்த மாதிரி டவுன்லோட் பேஜ் அப்படின்ற பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இந்த பேஜ் வந்ததுக்கப்புறம் லைட்டாக ஸ்கால் பண்ணி இந்த பேஜோட சென்டர் வந்தீங்க அப்படின்னா ஒரு டென் செகண்ட்ஸ் மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் டென் செகண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இதே இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் எனேபிள் ஆகும் இந்த கிளிக் ஹியர் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் நீங்கள் எந்த லிங்கை க்ளிக் பண்ணியிருக்கீங்களோ அந்த லிங்க்கான உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனோ அப்ளிகேஷனோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் வாங்க இந்த இதுக்கு ஸ்கீமுக்கு வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணலாம் அண்ட் என்ன மாதிரி ஸ்கீம்ஸ் இருந்தால் உங்களால் அப்ளை பண்ண முடியும் அண்ட் என்ன மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தி அஞ்சு லட்சம் விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா வந்திருப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இது வந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கக்கூடிய அஃபிஷியலான பேஜ் ஓகேவா ஸோ எழுபத்தஞ்சு லட்சம் விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கா வந்து சொல்லியிருக்காங்க முதல் கட்டமாக பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் தான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமோட ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ சென்னையில் மட்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஆறு லட்சத்தி பதினெட்டாயிரம் விண்ணப்பங்கள் பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக வந்திருக்கு அப்படின்னு இருக்காங்க சென்னையில் மட்டுமே டோட்டலாக தமிழகம் ஃபுல்லாக எழுபத்தஞ்சு லட்சம் விண்ணப்பங்கள் பார்த்திங்கன்னா வந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க ஸோ சென்னையிலேருந்து ஒவ்வொரு மாவட்டங்களாக பார்த்திங்க அப்படின்னா இதற்கான உரிமை தொகை வந்து வளர்க்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ரிலீஸ் பண்ணாங்க ஆல்மோஸ்ட் தமிழகம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே டிஸ்ட்ரிபியூட் வந்து ஆயிடுச்சு நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க நிறையா பேர் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் அப்ளை பண்ணாம இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ரொம்பவே அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் கொண்டு போய் கொடுக்கும்போது அதாவது ஃபில் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் கொடுக்கும்போது என்ன மாதிரி டாக்குமெண்டேஷன்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும்னு பார்த்திங்க அப்படின்னா ஆதார் அட்டை வந்து எடுத்துகிட்டு போகணும் குடும்ப அட்டை மின் கட்டண ரசீது இருக்குல்ல நீங்கள் ரீசெண்ட் மந்த்தில் வந்து இதற்கு முன்னாடி வந்த மந்த்தோ அதற்கு முன்னாடி இருக்க மந்த்தோ வந்து நீங்கள் கட்டண ரசீது இருக்கும் இல்லையா ஸோ அந்த ரசீதும் வந்து மறக்காம நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும் அதுக்கப்புறம் உங்களோட பேங்க் பாஸ்புக்கும் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போகணும் ஏன்னா பேங்க் தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பேங்க்கு தான் அந்த அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்றனால உங்களோட கரண்டில் இருக்கக்கூடிய பேங்க் பாஸ்புக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் ஸோ எப்படி இதை ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் டிக்மார்க் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க நிறையா விஷயங்களுக்கு அப்படி இல்லை உங்களுக்கு அது எலிஜிபிளாக இல்லை அப்படின்னா நீங்கள் டிக்மார்க்லாம் பண்ணாதீங்க ஓகேவா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் என்ன வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க இதில் உங்களோட பேரை வந்து வித் இன்ஷியலோட வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்களோட குடும்ப அட்டையோட எண்ணை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்களோட திருமண நிலையை பொறுத்த வரைக்கும் திருமண ஆனவரா ஆகாதவரா விவாகரத்தானவரா கைவிடப்பட்டவரா விதவையா இதில் யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன எலிஜிபிள் வருதோ அந்த எலிஜிபிளுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா டிக்மார்க் மட்டும் நீங்கள் பண்ணால் போதும் வேறு எதுவுமே இதில் நீங்கள் பண்ணக்கூடாது ஓகேவா இதில் உங்களோட பர்சனல் மொபைல் நம்பர் கொடுங்க ஏன்னா நோட்டிஃபிகேஷன் ஓடிபி ஏதாவது வர்றதா இருந்தால் உங்களோட பர்சனல் மொபைல் நம்பர் கொடுத்தா தான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நீங்கள் உங்கள் ஊரில் நீங்கள் சொந்த வீட்டில் தான் இருக்கீங்களா இல்லை வாடகை வீட்டில் தான் இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க சொந்த வீடு தான் அப்படின்னா இதில் டிக்மார்க் பண்ணுங்கள் இல்லை வாடகை வீடு அப்படின்னா இந்த இடத்துல டிக்மார்க் பண்ணுங்கள் அது எந்த மாவட்டம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட கரண்ட் இருக்குல்ல மின் இணைப்பு எண் இருக்கும் இல்லையா ஸோ அந்த பாக்ஸில் வந்து இருக்கும் மின் இணைப்பு என்னன்னு சொல்லிவிட்டு அந்த என்ன ப்ராப்பராக வந்து நீங்கள் போட்டுக்கோங்க உங்களோட வங்கியோடய பேர் என்ன பேங்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ என்ன பாஸ்புக் நீங்கள் கொடுக்க போகிறீங்களோ அதோட அந்த வங்கியோட பேரை வந்து எழுதிக்கோங்க அதே மாதிரி வங்கி கிளை இருக்கும் இல்லையா அந்த பிரான்ச்சோட என்ன பேரோ அதையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க இதில் உங்களோட பேங்கோட நம்பர் இருக்கும் இல்லையா பதினெட்டு நம்பர் இருக்கும் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரையும் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட பேர் ஃபுல்லாக நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்களோட பேர் வந்து ஆல்ரெடி மேலே இருக்குன்றதுனால உங்கள் பேரும் கீழே எழுதி உங்களோட பேர் வயது என்ன உங்கள் வீட்டில் யார் இருக்காங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க ஸோ தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த தொழிலில் ஏதாவது ஒரு தொழிலில் வர்றாங்க அப்படின்னா அந்த தொழில் என்ன தொழில் அப்படின்றதே வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க ஸோ தனித்தனியாக பேர் இருக்கணும் தனித்தனியாக வயது இருக்கணும் அவங்களுக்கு எந்த என்ன தொழிலோ அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம் உங்களோட மாத வருமானம் அதாவது சின்ன பசங்களாக இருந்தால் விட்டுருங்க உங்களுக்கு வந்து பதினெட்டு வயதிற்கு மேலே ஓகேவா பதினெட்டு வயதிற்கு மேலே இருக்கவங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் தான் இதில் வந்து மென்ஷன் பண்ண முடியும் அதாவது சின்ன குழந்தைகள் இருக்காங்க இல்லை பதினேழு வயது பதினாலு வயதில் குழந்தைகள் இருக்காங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் தான் தேவை பதினெட்டு வயதிற்கு மேலே இருக்கவங்களோட தான் ஓகேவா ஸோ அவங்களோட மாத வருமானம் நீங்கள் வருமான வரி செலுத்துவாரா அப்படின்னா ஆம்னு போடுங்க நான் வருமான வரி செலுத்தலை அப்படின்னா இல்லைன்னு போட்டுக்கோங்க மேக்சிமம் எல்லாமே செலுத்திருப்பிங்கன்னு நினைக்கிறேன் ஸோ செலுத்திருந்தால் மட்டும் ஆம் அப்படின்னு போட்டுக்கோங்க ஏன்னா டாக்குமெண்டேஷன் வெரிஃபை பண்ணும்போது நீங்கள் செலுத்தல ஆனால் செலுத்தின மாதிரி நீங்கள் ஆம்னு போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவும் பிரச்சனைகள் வரும் ஸோ அந்த ரீசனுக்காக நான் சொல்கிறேன் செலுத்துனா ஆம்னு போடுங்க இல்லை அப்படின்னா இல்லைன்னு போட்டுருங்க நெக்ஸ்ட்டு சொத்து விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொந்த வீடு உரு இருக்கான்னு கேட்பாங்க இருக்குன்னா ஆம்னு போடுங்க இல்லைன்னா இல்லைன்னு போட்டுக்கோங்க அரசு திட்டன் மூலம் நிதியுதவி எதுவும் நீங்கள் பெறப்பட்டவரான்னு கேட்பாங்க ஆம்னா ஆம் போடுங்க இல்லைனா இல்லைன்னு போடுங்க நெக்ஸ்ட்டு நில உடைமை விவரங்கள்னு கொடுத்துருப்பாங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு சொந்த நிலம் உள்ளதான்னு கேட்பாங்க இருந்தால் இருக்குதுன்னு போடுங்க இல்லைனா இல்லைன்னு போடுங்க அதுக்கப்புறம் எத்தனை ஏக்கருக்குள்ளே வந்து இருக்கணும் குடும்ப உறுப்பினர் யாராவது பார்த்தீங்கன்னா கார் ஜீப் ட்ராக்கு இந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்களா இல்லை கனரக வாகனங்கள் வச்சுருக்காங்களா ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கேட்பாங்க ஸோல்லாம் இருக்குது அப்படின்னா ஆம் போடுங்க இல்லை அப்படின்னா இல்லைன்னு போட்டுருங்க அண்ட் உறுதிமொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினோரு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இது என்ன அப்படின்னா உங்களோட ஆண்டு வருமானம் எதற்குள்ளே இருக்கணும் உங்கள்கிட்ட இந்த மாதிரி பொருட்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் அப்ளை பண்ண முடியாது அப்படின்ற ஒரு பதினோரு விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த பதினோரு விஷயங்கள் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு இருக்காங்க இல்லை இன்னுமே அப்டேட் வந்துச்சு அப்படின்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் கேட்டாலுமே இன்னுமே வந்து டீட்டெயிலாக வந்து நீங்கள் சொல்லுவாங்க ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் போஸ்ட் மூலமாலாம் அனுப்ப தேவையில்லை ஸோ உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அலுவலகம் இருக்கு இல்லையா நீங்கள் அங்கே கூட போய்ட்டு இந்த டீட்டெயில்ஸ் கேட்டு கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நியாய விலை கடை இருக்கு இல்லையா ஸோ அங்கே கூட பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் எதற்கும் ஒன் டைம் அவங்கள்ட்ட வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள்